Puli 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 din tic tic tac tic puli 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 urumudu puli urumudu idi idikidu idi idikidu irunga irunga edhukku puli paattu paadiittu irukinga ena iniki onnu sattamandragathile idha thodandhu or nigarchi nadandirukku puli pattiya adhavad enna na Sellu Raju avargal irukkarla aama avar eppume vandu elundhu pesnalae konjam galagalappala aayirum but enna na indha vaati onnu sollirukkar elundhu ayya indha maadhiri vandu madurai மதுரைக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லாமச்சு பேரவை தலைவர் பேரவை தலைவர் அதாவது மெட்ரோ ரயில் வேற வருவேன்னு சொல்கிறாங்க அதுக்கான பூர்வங்க பணி வேற எடுக்கிறாங்க ஆனால் எந்த தொழில் இல்லாமல் மெட்ரோ ரயில் வந்து என்ன செய்ய ஸோ இந்த நீங்கள் போட்டிங்கன்னு வைங்க நிறைய தொழில் வந்துச்சுன்னா இப்போ கூட 600 கோடியில் மன்மோகன் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை விரைவில் மதுரைக்கு ஏதாவது ஒரு தொழில் எல்லாரும் சொல்கிறோம் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நம்ம அமைச்சர் மன்மோகன் தொழில்துறை அமைச்சர் கொண்டு வரணும் மதுரை மக்கள் எப்படி பேசுவாங்களா ஆஹா ஓஹோ ஓஹோ ஏஹே ஹோய் ஆஹா ஓஹோ என்று நம்ம தென்னரசு அவர்களை பாராட்டணும்னு கேட்டு பேரவை தலைவர் எல்லாம் கேட்டா மகிழ்கிறேன் இப்படி போகும்போது ஆப்போசிட்ல இருந்து தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்தார் அதுக்கு முன்னாடி சபாநாயகர் ஒன்று சொன்னார் பாத்தீங்களா என்னது இல்ல 10 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கே ஒன்னும் இல்லைன்னு வருத்தப்படுதிய இந்த அமைச்சராவது தருவாங்களாட்டி பாப்போம் உள்ளபடியே மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே அண்ணனை பார்த்து ஆஹா ஓஹோன்னு ஒரு சூப்பரான ஒரு இன்சிடென்ட் சொன்னார் பாத்தீங்களா அதாவது வந்துட்டு மதுரை வீரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ற மாதிரி ஏத்துனாரு என்னமா அதாவது மதுரை மக்கள்லாம் இருக்காங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்துட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்தது இவ அண்ணன் என்ன பண்ணா நம்மெல்லாம் புளியை பார்த்தா தூர ஓடி போவோம் மதுரை மண்ணில் இருந்து அந்த வீரம் மதுரையில் எல்லாரும் மாடு தான் பிடிப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அண்ணன் செல்லூர்ராஜன்னே புளியை போய் புளி வாழையே பிடிச்சிட்டு வந்து நின்னார் படத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு அவர் போய் புளி வாழை பிடிச்சி ஆனால் ஒன்று மதுரைக்காரங்க ரொம்ப உரமாக இருக்கும் புளி வாய் இருக்கிற பக்கமாக நிற்காமல் புளி வாழை இருக்கிற பக்கமாக பார்த்து அண்ணன் பிடிச்சிட்டு திடுதப்பு நீங்கள் வேறு புளி வந்து இப்படி எகிரிச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இந்த பக்கமாக நின்று போட்டோம் அதை தான் வந்து தங்கம் தென்னரசுகள் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு ஸோ புலிக்கு அப்புறமா ஒரு பூனை பூனைக்கு அது தெரியாதே உங்களுக்கு பொன்முடி அவர்கள் வந்து எழுந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லையா ஸோ பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா வந்துட்டு இத்தனை காலேஜஸ் வந்திருக்கு நிறைய மாணவர்கள் இங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணா அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு எதுக்காகனா இது வந்துட்டு இருமொழி கொள்கை இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக அதுக்கு ஒரு உதாரணத்தையே அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஒருத்தன் வீட்டில் என்ன பண்ணானா ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தானா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்டானா எதுக்கு ஓட்டை போட்டிருக்குன்னு கேட்டானா எதுக்கு அது பூனை போறதுக்கு மரநாள் வந்து பார்க்கும்போது பக்கத்திலே ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தாங்க அது எதுக்கு அது வந்து எலி போறதுக்கு எலி போறதுக்கு இல்லைங்க பூனையோட குட்டி போறதுக்கா பூனை குட்டி போறதுக்கு அவன் சொன்னானா அது பூனை போற ஓட்டை இது பூனை குட்டி போற ஓட்டான்னா நினைச்சு பாருங்க பூனை போற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா இது அண்ணா சொன்ன உதாரணம் எங்களுக்கு வந்துட்டு ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் போதும் தமிழும் போதும் இங்கிலீஷும் போதும் இதுல நாங்க வந்து இன்டர்நேஷனல் விட கலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா அன்பழகன் அவர்கள் அவர் எழுந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி ஒன்று எடுத்தார் எடுத்துட்டு என்னன்னா பாருங்க இவ்வளோ வந்து நிலங்கள்லாம் இருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அங்கே வந்து புதுசாக ஒரு காலேஜ் ஒன்று வரணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார் அதுக்குள்ளே சபாநாயகர் அவர்கள் வந்து காலேஜ் தெரியலான்னு கேட்க நிலம் இருக்கு காலேஜ் தெரியலான்னு கேட்கலா கல்லூரி கேட்குறேன் என்ன சொல்றது பயிர் செய்வதற்கு உரிய மண்ணு வேண்டும் ஆக அது வந்து விலை அது வந்து சரியாக ஒரு நாள் மேட்டு பகுதியாக வேறு பகுதியை தாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ அப்புறமா வந்து என்னென்னா அதிமுக சைட்லேருந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் எழுந்தார் அதாவது சரியா சொல்ல போனா செங்கோட்டின் அவர்களுக்கு பின்பாக உட்கார்ந்துருந்தாரு அதாவது பாத்தீங்கன்னா மன்னர் வந்து அவையில இருக்கும் போது புலவர்கள்லாம் வந்து பாடி பாடி பரிசு பெறுவாங்கல்ல இன்னைக்கு மன்னரே வரல வராமே வந்து பண்ணாங்க மன்னர் வரலையா அதிமுக அவர்கள் வரலங்க அவங்க கட்சியில ஒரு மன்னர் நான் சொல்றாங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஓபனிங்ல வந்து ஏதாவது விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்த மாவீரன் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் பேசுனதுக்கு அப்புறமா செங்கோட்டின் அவர்கள் திரும்பி
இத்தனை வருஷமா நம்மளும் கட்சியில இருக்கோம், இந்த டயலாக் கேட்டதே இல்லையே அப்படின்னு இன்னொருத்தர் எழுது கலிமகன் அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டு எதையா சொல்லிட்டு போட நம்மளுக்கு எதுக்கு, நம்ம சுடுத்தனியை குடிப்போம்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் கிளாஸ்ல குடிச்சிட்டு இருந்தாரு. இப்படி அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சரி, சபாநாயகர் அவர்கள் காதுல வந்து என்னமோ சொல்றாங்களே, என்ன அது? அதாவது அது நிறைய இருக்குங்க, ஆனா வந்துட்டு இந்த பக்கம் என்ன சொல்லிட போறாங்க, ஏதாவது பெருசா பண்ணிட போறாங்கன்னு எல்லாரோட ரியாக்ஷன் நீங்க பாத்துருக்கணும். இந்த பக்கம் அப்போ கூட அவர் வந்துட்டு சபாநாயகர் இருக்காருல்ல, எங்க வந்து நம்ம வாய நார்மலா வச்சு பேசினா இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கை வச்சுக்கிட்டு பேசினாரு பாத்தீங்களா. இந்த பக்கம் வந்து சாமிநாதன் அவர்கள் என்ன சொன்னாரு, இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுவார் காதுல, நான் என்ன புரியுதுன்னா எப்படியாவது வந்து நான் என்ன இங்கேயே உட்கார இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, நீங்கள் பிளேஸை கீசை மாற்றிடாதீங்க, மேபி மேபி அப்படியே தான் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் போயிருக்கு. ஸோ சட்டமன்றம் வெளியே வந்துடலாம், சட்டமன்றம் வெளியே வந்து நிறைய பேர் பேசுவாங்க. எதிர்கட்சியிலேருந்து இபிஎஸ் அவர்கள் எங்கே பேசலையா? இன்னைக்கு அவர் வரலல்ல, அதனால வந்துட்டு இணை பொதுச் செயலாளர் அசோசியேட் டைரக்டர் மாதிரி அதே தான் கே பி முனுசாமி அவர்கள் அவர் தான் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஓ, மாசு அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு, அதுக்கு வந்து ஒரு பதில் அளிக்கும் விதமாக மொத்தம் 954 கொலை நடந்திருக்குது. இந்த கொலைகள் முழுவதும் அடிப்படை காரணத்தை நாம் உற்றுநோக்கும் என்று சொன்னால் போதையில் இருக்கிறார்கள். அந்த போதையிலும் குறிப்பாக கஞ்சா போதையிலே இது போன்ற கொலைகள் நடந்திருக்கிறது. இதைத்தான் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் சட்டமன்ற கூட்டத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் கோபத்திலே வேறு விதமான கருத்துக்களை, அதாவது எங்களுடைய தலைவர் அவர்களை யோகிய சிகாமணி என்று சொல்கிறார். யோகிய சிகாமணி என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்று கட்சியினுடைய தலைவராக யோகியமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். பண்ணி இந்த வரிசையா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பேர் பாயிண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க பாத்தீங்களா. எஸ்பி வேலுமணி அவர்கள், நான் இந்த பாயிண்ட் சொல்லுங்க, இபிஎஸ் அவருக்கும் இவர் தான் பாயிண்ட் கொடுப்பாரு, இவருக்கும் இவர் தான் பாயிண்ட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொடுத்தாரு, இவர் சொல்லிட்டாரு, ரெண்டாவது பின்னாடி இருந்து இன்னொருத்தர் கொடுத்தாரா? பின்னாடி ராஜன் செல்லப்பா அவர்கள் என்ன பண்ணாரு, ஆனா இந்த பாயிண்ட் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கிட்ட சொன்னாரு. அந்த இடத்துல நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பாத்துக்கணுங்க, என்னன்னா நீங்களே முன்னாடி வந்து சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா சொல்லிட்டு ஒன்னு பண்ணிட்டாருங்க. லீடர்ஷிப் குவாலிட்டியா? ஆமாங்க, பின்னாடி இருக்கவங்கள முன்னாடி கொண்டு வருதுங்க. அங்க ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க, ஏங்க நீங்க வேற. அதிகரிக்கப்பட்டிருக்கிற மது கூடங்களை குறைக்க வேண்டும், மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் மாண்புமிகு அருமையண்ணன் அம்மா காலத்திலும் மாண்புமிகு அருமையின் எடப்பாடி காலத்திலும் எண்ணிக்கையை குறைத்ததை போல இந்த ஆட்சியிலும் குறையுங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவர் மட்டும்தான் பேசுவார், பேக்ல யாரும் பேச மாட்டாங்க. இப்போ அவர் இல்ல பாத்தீங்களா, எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. டெமோக்ரசி உட்கட்சி சண்டையா? இல்லைங்க, ஜனநாயகம்ங்க. ஓ சரி சரி. இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் அவர்களோட வழக்கு இருக்குல்ல, அது வந்து இறுதிக்கட்ட விசாரணைக்கு வரப்போகுது. அது 3ஆம் தேதி. யா, இட்ஸ் இஸ் கமிங் இந்த கேஸ். ரெண்டு பேரும் வந்து ஒரு மேல் முறையீடுக்கு மேல மேல் முறையீடு அப்படியே போட்டு தெரியல. ஒற்றை தலைமை இரட்டை தலைமை மாற வாய்ப்பு இருக்கா இரட்டை கட்சியில தெரியவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் லாயர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தளவில் எங்களுக்கு ஒரு வெற்றியாக ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலாக நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக திங்கட்கிழமை அன்று விசாரணையில் நீதி நிலையான நீதி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கேஸ் எப்போதாங்க முடியும்? ஆக்சுவலி அம்மா தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோங்க. டிடிவி அவர்கள் ஒரு ஈஸியான வழி சொல்லியிருக்காரு. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய கட்சியில் ஏற்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணமே மத்தியில் ஆள்பவர்கள் தான். அவர்கள் தான் அவர்கள் இருவரையும் இணைத்து வைத்தார்கள். அவர்கள் இணைத்தால் தான் மீண்டும் பழனிசாமி பன்னீர்செல்வம் இணைய முடியும் சொன்னார். அதுதான் இன்னைக்கு சொல்றேன். ஓ, திரும்பவும் டெல்லி நினைச்சா சேர்த்து வைக்கலாம்னு சொல்றாரோ? ஆமா. ஓகே, சோ இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா வந்துட்டு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா இவங்களும் கூட்டணியில் ஜாயின் பண்ணிப்பாங்க. இல்ல, அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஓ, ஆப்ஷன் இல்லாம அதிமுகவே இல்லை. இது அதிமுகவா அமமுகவா? ஒரு வெயிட் பண்ணி பாருங்க, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாலும் ஃபியூச்சர்ல சேரலாம். சோ டிடி அவர்கள் வந்து 3 ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஆப்ஷன் ஏ? நான் 3 ஆப்ஷன் சொன்னேன். ஒன்னு காங்கிரஸ் கூட்டணி. காங்கிரஸ். ஆப்ஷன் பி? இல்ல, பிஜேபி கூட்டணி. ஆப்ஷன் சி? நான் தனியாவே இருக்கறேன். ஆல் ஆஃப் தி அபவ். நாங்க தனியாவே நிக்கறோம். நன் ஆஃப் தி அபவ்ங்க. இது ரெண்டும் இல்லனால தனியாவே நாங்க போட்டிடுவோம் சொன்னேன். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இந்த 3 ஆப்ஷன்ல மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்ல எதை டிக் பண்ணுவார் அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். தேர்தல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு, கர்நாடகா எலெக்ஷன் வர அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம இடிதாங்க என்ன அந்த பக்கம் போனாரா வந்தாரா? அவர் வந்து வீக்கெண்ட் பார்ட்டிக்கு பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காருங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்,
ஒரு நிலையாய் இல்லாத மனசு இடத்துக்கு இடம் ஒரு மந்தியை போல அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருக்கும் என்பதை எல்லோரும் அறிவார்கள். அப்படி நிலையில்லாமல் மந்தி போல தாவும் அளவுக்கு நாளுக்கு நாள் சில அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. கனமழை என்ற அறிவிப்பு, கன மின்னல் என்ற அறிவிப்பு, கனடாவில் தேர்தல் என்ற அறிவிப்பு, கர்நாடகாவில் தேர்தல் என்ற அறிவிப்பு என்று அறிவிப்புக்கு மேல் அறிவிப்பு வந்து கொண்டிருப்பதால் அந்த அறிவிப்புக்கு ஏற்ப அரசியல் கடைகளை விரித்து விட முடியுமா? முடியாது. அறிவிப்புகள் 1008 வந்தாலும் அந்த அறிவிப்புகளை ஒரே நேரத்தில் ஒரு கவன்கரை போல கவனமாக அரித்து அப்படியே உள்வாங்கிக் கொள்வான் இடிதான். அதே நேரத்தில் உள்வாங்கியவற்றில் தேவையில்லாதவற்றை தேவையான நேரத்தில் வெளிவாங்கவும் செய்துவிடும். இந்த இடிதாங்கியின் கர்நாடக மாநில தேர்தல் மே 10 என்று அறிவித்து விட்டார்கள். அப்படி அறிவித்து விட்டார்கள் என்பதற்காக இடிதாங்கி அங்கே சென்று தேர்தலில் குதித்து விட முடியுமா? இடிதாங்கியின் கட்சி ஒரு சர்வலோக கட்சியாக இருந்தாலும் தேர்தல் என்று வந்துவிட்டால் கும்மிடி பூண்டியை தாண்டி வேறு எங்கும் சென்று கும்மி அடிக்க மாட்டான் என்று கூறிக்கொள்ள. அதை போல தேசிய நீரோட்டத்தில் இருப்பவர்களும் இடிதாங்கியின் கோட்டைக்குள் வந்து நின்று தை சாதம் சாப்பிடலாமே ஒழிய தாகி என்று தாளிக்க சொல்லக்கூடாது. அவின் பாலை எப்படி அழைப்பது? ஆட்டின் பால் என்று அழைத்தால் சமூகம் மே என்று கத்தாதா? பால் திரிந்தால் பாழாகிவிடும், தயிர் திரிந்தால் என்ன ஆகும்? ஆ அணில் ஆ ஆடு என்று தான் இடிதாங்கியின் நாக்கு அடவு கட்டி இருக்கிறது. ஆக இடிதாங்கியின் பல்லின் மேல் பட்ட நாக்கு அதை எப்படி பழகி இருக்கிறதோ அந்த பழக்கத்தை புழக்கத்தில் விடுவதுதான் நியாயமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புரியாத மொழியில் இடிதாங்கியின் நாக்கை நடக்க சொன்னால் பல்லை பிடுங்கும் அதிகாரியிடம் புகார் அளிக்கவும் தயங்க மாட்டான் என்று எச்சரிக்கிறேன். கொடை மடக்கி வெறும் குடையை மட்டும்தான் மடக்குவான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். தேவைப்பட்டால் கடவாய் பல்லையை முடக்கி காட்டும் ஆற்றலை அவன் பெற்றிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் இடிதாங்கியின் மனதில் மானாவாரியாக கிடக்கும் இடிதாங்கியின் உள்ள கிடக்கையை மானிய கோரிக்கையாக மன்றத்தில் கிடத்தி புலம்பலாம் என்று திட்டமிட்ட நேரத்தில் தயிரை தயிரென்றே அழைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். காலத்தே பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதைப் போல காலத்தே செய்த தயிரில் கலப்படம் செய்தால் கோமாதா சும்மா இருக்க மாட்டாள் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are back to cinema. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியவர்களோட விடுதலை படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விடுதலை படம் ரிலீஸ் ஆகி விறுவிறுப்பா அப்படி சொல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. யார் மியூசிக்? இளையராஜா அவர்கள். வழி நெடுக காட்டுமணி யாரும் அத. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கள, கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் மேக்கிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் உங்கள் சார்பாக உங்கள் மூலமாக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர். ஸோ அடுத்ததான் வந்து 2 பிரபலங்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, கேட்டிங்களா? பார்த்தேன். அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சி ட்விட்டரில் பேசியிருக்காங்க. அண்ணன் தங்கச்சியா? ஆமாம். மலர்ந்து மலர் அதே மாதிரி தான், பாதி மலர் போல. நேத்து வந்து தசரா படம் ரிலீஸ் ஆச்சுல, அதுக்காக வந்து சூரியவர்கள் கீர்த்தி சுரேஷ்காக வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் ட்வீட் ஒன்னு போட்டுருக்காரு. ஆல் தி பெஸ்ட் சொல்லிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து விடுதலை படம் ரிலீஸ்ல, அதனால அந்த பாசமான தங்கச்சி அண்ணனுக்காக கீர்த்தி சுரேஷ் உங்களோட படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காங்க. எங்க விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னாச்சு? இந்த அதிமுக ப்ராப்ளம் வந்து டெல்லியில முடிவாகுமா இல்ல இங்க முடிவாகுமான்னு சொல்லிட்டு அரசியல் பேசுறாங்க. இலக்கட்சி கூட தான் கூட்டணியில இருக்கும்னு டெல்லியில இருந்தே தாமர கட்சி சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு ஒரு பேச்சு ஓடுதான். குக்கர் கட்சி இந்த கூட்டணியில சேருமா, அப்புறமா பிரிஞ்சு நிற்கும் தலைமை எல்லாம் ஒண்ணு கூடுவாங்களான்னு சில பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதான். கர்நாடகா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம்தான் விடை கிடைக்க வாய்ப்புண்டான். நரேந்திர மோடி அவர்களோட அரசியல் அடங்கி இருக்கு தெரியுமா? ஏங்க இப்ப சொல்லுங்க, சென்னை குஜராத் அப்படி சொல்லுங்க. இது என்னங்க அரசியல், ஸ்போர்ட்ஸ் தாங்க இது.
ஸோ இந்த வீக்கெண்ட் கிச்சன் கேபினெட் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பர் நிமிஷத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க கிச்சன் கேபினெட் புதிய தலைமுறையில் 9:30 திங்கள் முதல் வெளி வர. இந்த நிகழ்ச்சியை வெளியிடுவது நான் உங்களுடைய ஷிவா. நான் உங்கள் பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.